நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாம் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு சைக்காலஜி கல்வி உளவியல் சைக்காலஜி பகுதிக்கு நம்ம நினைச்சிடோம் பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்று நம்ம பயிற்சி வகுப்பை ஆரம்பிக்கிறோம். முதல் பயிற்சி வகுப்பாக நாம் இன்று காண இருக்கக்கூடிய பகுதி கோட்பாடுகளும். அந்த கோட்பாடுகளை வரையறை செய்த கோட்பாட்டு ஆய்வாளர்கள் அறிவியலாளர்கள், ஸோ இவர்களை பற்றிய தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் நினைச்சு போகிறோம் பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு இந்த கண்டென்ட்டு நம்ம நினைச்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட கோட்பாடுகளை இங்கே நான் நினைச்சிருக்கேன், தொகுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு கொடுத்து அடுத்த யூனிட் வைஸான பயிற்சிகள் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 100 பயிற்சிகள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவர் பண்ண போகிறோம். இந்த 100 பயிற்சிகள்லேருந்து தேர்வு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. முதலானது கோட்பாடு, வடிவமைப்பு கோட்பாடு. ஸோ வடிவமைப்பு கோட்பாட்டை கூறியவர் எட்வர்ட் பிராட் போர்டிஷ்னர். நடத்தையியல் கோட்பாடு வாட்சன் டோல்மன் ஸ்கின்னர். நடத்தையியல் கோட்பாட்டுக்கானவர்கள் வாட்சன் டோல்மன் ஸ்கின்னர். மானிட உளவியல் கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. உளவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டவர் வெபர். கல்வி உளவியல் வில்லியம் ஜேம்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிண்ட் கிரேன் கோல்ஸ்னிக். முதல் உளவியல் ஆய்வகம் உருவாக்கியவர் வெல்கம் உண்ட். தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன் கார்ட்டல். மருத்துவ உளவியல் மெஸ்மர். மருத்துவ உளவியல் முறைகளை பற்றி கூறியவர் மெஸ்மர். அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டை கூறியவர் பியாஜ் புருனர். மொழி திறன் வளர்ச்சி கோட்பாடு சோம்ஸ்கி ஸ்கின்னர். வளர்ச்சிசார் செயல்கள் ஹெவிகஸ்ட். நுண்ணறிவு சோதனைகளை மேற்கொண்டவர்கள் முன்னறிவு சோதனை பீனே சைமன். முயன்று தவறி கற்றல் கோட்பாடு முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. ஸோ மிக முக்கியமானது பாருங்க, முயன்று தவறி கற்றல் கோட்பாடு டார்ன்டைக். டார்ன்டைக்கின் ஒத்தக்கூறு கோட்பாட்டை மறுத்தவர் கிளைன். ஆக்க நிலையிருத்த கற்றல் பாவ்லோ. கருவிசார் அல்லது செயல்பாடுகள் ஆக்க நிலையிருத்த கற்றல் ஸ்கின்னர். முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால்ட். உட்காட்சி மூலம் கற்றல் கோட்பாடு ஹோக்லர். உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு ஹல். உற்று நோக்கி கற்றல் பண்டுரா. கல்வி ஈவு சரில்ஃபர்ட். நேரடி அறிவுரை பகர்தல் வில்லியம்சன். மறைமுக அறிவுரை பகர்தல் கார்ல் ரோஜர்ஸ். சமரச அறிவுரை பகர்தல் எஃப்சி தார்ன். வழிகாட்டல் ஆர்தர் ஜே ஜோன்ஸ். முதல் நுண்ணறிவு சோதனை ஆல்பர்ட் பீனே. நுண்ணறிவு இரு காரணி கொள்கையை வெளியிட்டவர் சார்லஸ் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு குழு காரணி கொள்கையை வெளியிட்டவர் லூயிஸ் எஸ் எல் தர்ஸ்டன். நுண்ணறிவு பல காரணி கொள்கையை வெளியிட்டவர் டார்ன்டைக். ஸோ இதை மெயினாக நம்ம பார்த்துக்கணும். நுண்ணறிவு இரு காரணி கொள்கைனா சார்லஸ் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு குழு காரணி கொள்கை லூயிஸ் எல் தர்ஸ்டன். நுண்ணறிவு பல காரணி கொள்கையை வெளியிட்டவர் டார்ன்டைக். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஆல்பர்ட் பீனே. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜே பி கில்போர்ட். நுண்ணறிவு ஈவு
டெர்மன், மனவயது ஆல்பர்ட் பீனே, தொழில் ஆர்வ பட்டியலை வெளியிட்டவர் ஸ்ட்ராங், தொழில் ஆர்வ வரிசை பதிவேடை உருவாக்கியவர் கூடர், தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோல் வெளியிட்டவர் பிரஸ்ஸி, மனப்பான்மையை அளவிடும் முறையை கண்டறிந்தவர் தர்ஸ்டன் மற்றும் லிக்கர், வகைப்பாடு ஆளுமை கொள்கையை வெளியிட்டவர் கிப்போரெட்ஸ், கிரஷ்மர், ஷெல்டன். சோ இவர்கள் தான் வகைப்பாடு ஆளுமை கொள்கை வெளியிட்டவர். அடிப்படை கூறு கொள்கை ஆல்பர்ட் ஆர்பி காட்டல், வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை ஐசன், வளர்ச்சி ஆளுமை கொள்கை வெளியிட்டவர் செக்மெண்ட், ஃப்ராய்ட், ஆட்லர், யுங், வளர்ச்சி ஆளுமை கொள்கை வெளியிட்டவர் செக்மெண்ட், ஃப்ராய்ட், ஆட்லர், யுங், ஒருமைப்பாடுடைய ஆளுமை ஸ்கின்னர், ஆல்போர்ட், உள பகுப்பு கோட்பாடு செக்மெண்ட், ஃப்ராய்ட், உள பகுப்பு கோட்பாடை வெளியிட்டவர் செக்மெண்ட், ஃப்ராய்ட், லிபிடோ ஆராய்ச்சி செக்மெண்ட், ஃப்ராய்ட், தனிநபர் உளவியல் ஆல்பர்ட் ஆட்லர், பகுப்பு உளவியல் யுங், மைண்ட் சோதனை ஹெர்மன் ரோசார்க், பொருள் அறிவோடு இணைதறி சோதனை ஹென்றி முரே மற்றும் மார்கன், கட்டுப்பாடற்ற இணைதறி சோதனை வெளியிட்டவர் யுங், விரிவுபடுத்தப்பட்ட கட்டுப்பாடற்ற இணைதறி சோதனை கென்ட், ரோஸ்னாப், இயல்பூக்க கொள்கை வில்லியம் ஜேம்ஸ், படிநிலை தேவை கோட்பாடு ஆபிரகாம் மாஸ்லோ, படிநிலை தேவை கோட்பாடை வெளியிட்டவர் ஆபிரகாம் மாஸ்லோ, அடைவூக்கம் டேவிட் மேக்லேண்ட், மரத்தல் கோட்பாடு எஃப் சி பர்ட்லெட், மரத்தல் கோட்பாட்டின் முன்னோக்கு தடை, சரிங்களா, மரத்தல் கோட்பாடு என்பது எஃப் சி பர்ட்லெட், மரத்தல் கோட்பாட்டினுடைய முன்னோக்கு தடை என்பது ஆச்பெல் அவுண்டர், மரத்தல் கோட்பாட்டின் பின்னோக்கு தடை முல்லர் மற்றும் பில்சக்கர் என்பவர் மரத்தல் கோட்பாட்டின் பின்னோக்கு தடையை கூறியவர். மரத்தல் கோட்பாட்டின் முன்னோக்கு தடை என்பது ஆச்பெல் அவுண்டர்வுட், மரத்தல் கோட்பாடு என்பது எஃப் சி பர்ட்லெட், மரத்தல் சோதனை எஃபிங்காஸ், ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தார்ண்டைக், பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜெட், ஜெட்டினுடைய கோட்பாடு, குறிக்கோள் கோட்பாடு என்பது பேக்லி, படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே, குமர பருவத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி கூறியவர் ஸ்டான்லி ஹால், நவீன உளவியலின் தந்தை செக்மெண்ட், ஃப்ராய்ட், முயன்று தவறி கற்றல் கோட்பாடு தார்ண்டைக், இல்ல கற்றல் விதிகள், முயன்று தவறி கற்றல் விதிகள் என்பது டார்ண்டைக், பார்வை திரிபு காட்சி முல்லர் மற்றும் லயர், அவாவு நிலை அல்லது விருப்ப அளவு டெம்போ, கலர் கோட்பாடு கற்றல் கொள்கை குருத்துலவின் ஆர்பி கேட்டல், டாசிஸ்டோகோப் என்பது ஆர்பி கேட்டல். சோ 70க்கும் மேற்பட்ட வினாக்களை இந்த பகுதியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம். சோ இது ஃபுல்லாமே சைக்காலஜியில உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக், அந்த டாபிக்கை முழுமையாக உள்ளடக்கிய கோட்பாடு, சோ அந்த கோட்பாட்டுவியலாளர். சோ இதைதான் இந்த பகுதியில முதல் பகுதியாக நம்ம பாக்குறோம். சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே குறிப்பிடுத்துக்கணும், அடுத்து ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு நம்ம நினைச்சப்போறோம், அடுத்து பயிற்சிகள் கொடுக்க போறோம், அதுல இருந்து வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தேர்வுகளை கொடுக்க போறோம். இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். இதனை குறித்த தகவலை
நம்ம சுபிக்குழுவோடு பயிர்ன்ற பட்சத்தில் மேலும் செம்மைப்படுத்தி உங்களுக்கான பயிற்சியை சிறப்பாக வழங்குவதற்கு நம்ம காத்துட்ருக்கோம். அது மாதிரி இதிலிருந்து வினாக்களையும் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம். முழுமையாக பயன்படுத்தி 2024 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.